ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக், அதாவது இந்த வீக்கில் நடந்ததில் கரண்ட் அஃபேர்ஸில் நான் ஒரு 15 டாபிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸும் வந்து ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ இந்த 15 டாபிக்ஸை வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். நான் இது வந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸாக தான் கொடுத்துருக்கேன். 3 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், நீங்கள் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் 3 மார்க்ஸ் அண்ட் பெருசாக இருந்தால் 8 மார்க்ஸ் லெவலில் படித்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் 15 மார்க்ஸ் அதில் தான் கேட்டாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரீஃபாக எழுத முடியும். ஓரளவுக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நாலேஜ் இருந்தால் கொஞ்சம் பேசிக்கான கண்டென்ட்டை வச்சு உங்களால் எழுத முடியும். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் பெருசாக இருந்தால் ஒரு 2 பக்கம், சின்னதாக இருந்தால் ஒரு 3 மார்க் அளவுக்கு, ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து போதுமானதுதான். ஸோ நான் இதில் வந்து டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து ஆன்சர் சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இதுக்கான ஆன்சர் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வீக்கில் வந்து இந்த Web 3.0, ஆல்ரெடி Web 1.0, Web 2.0 இதெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த 3.0ன்றது நியூ இனிஷியேட்டிவாக வந்திருக்கு. ஏன்னா 2.0ல தான் பார்த்தீங்கன்னா கூகுள் தான் ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 3.0ல இந்த பிளாக் செயின், இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் ரொம்ப மேஜராக போயிட்டு இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் அண்டு பிளாக் செயின், இந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ 3.0 வந்து பொறுத்த வரைக்கும் பிளாக் செயின் கான்செப்டை பேஸ் பண்ணி வருது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஓப்பன் டேட்டா வீக், தரவு வாரத்தை திறக்கவும். அதாவது இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இந்த வீக்கில் வந்து ஓப்பன் டேட்டா வீக்ன்றதை செலப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னு பாருங்கள். அப்புறம் COVID-19 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கோவிஷீல்ட், கோவேக்சின் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு நியூ ட்ரக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எண்டில் போய் கம்பேர்டாக ஒரு நோட்ஸ் வச்சு படித்தாலும் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட்டாக நீங்கள் வந்து போட போட, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், 1/2 to 1 hour மேலே நீங்கள் வந்து அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்குள்ளே என்ன முடியுதோ அதை வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து படிங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன நாலேஜாவது உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் பற்றியும் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து COVID-19 வேக்சினுக்கு போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தெரியணும். நெக்ஸ்ட் இந்த குவாண்டம் டெக்னாலஜி, இது வந்து எப்போவுமே, அதாவது கடந்த ஒரு 3 இயர்ஸ்லேருந்தே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவில் இப்போ இந்த குவாண்டம் இதுக்காக 2021 பட்ஜெட்டில் கூட 8000 கிட்ட ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகம், யூனியன் மற்றும் ஸ்டேட், இதில் வந்து நேஷ்னல் இ கவர்னன்ஸ் அவார்ட் 2021. அப்புறம் திருவள்ளுவர் டே இப்போ வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை பற்றியும் தெரியணும். அப்புறம் தமிழ்நாடு அரசு விருதுகள், இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் அர்பன் இந்தியாவில் அது கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சம்மிட் தான் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்திய டிஜிட்டல் சம்மிட் 2022. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், சமூக பொருளாதார சிக்கல்கள், இதில் வந்து நேஷ்னல் ஸ்டார்ட் அப் அவார்ட்ஸ் 2021, ILO வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக் ட்ரெண்ட்ஸ் 2022. நெக்ஸ்ட் இந்த சஃபே கரம்சாரிஸ் அப்படின்னா சுத்தம் செய்பவர்கள் அர்த்தம். ஸோ அவங்களுக்கான ஒரு கமிஷன், ஆல்ரெடி BC, SC, ST இதுக்கு தான் கமிஷன் இருக்கிற மாதிரி இப்போ சஃபே கரம்சாரிஸ்க்கு ஒரு கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக், இந்த இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலம் உங்களோட கண்டென்ட்டில் வந்து பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். 3 மார்க் கேட்டாலும் கொடுக்கலாம். உங்கள் கண்டென்ட்டில் வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பற்றி ஒரு இது கேட்குறாங்கன்னா இது ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே அப்படி தான், நீங்கள் படிக்கிற எல்லாத்தையும் அதை டாப்பிக்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, தேசிய தொழில்நுட்ப டெக்ஸ்டைல் மிஷன், இதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் வந்து என்னால் ஓரளவு கண்டென்ட்டாக கொடுத்து ப்ரெசென்ட் பண்ண முடியலைனாலும் நான் அட்லீஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டையும் ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ்லேயாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு. இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு க்வெஸ்சன் மட்டும் தரேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் ஒரு 1 க்வெஸ்சன் கூட ஒரு 10 minutes 15 minutes எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள்.
ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் தேடி படிக்கும் போது அது இன்னும் உங்கள் மனசில் ஆழமாக பதியும். அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது அது இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீக்கெண்டும் அந்த வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க பார்க்க நமக்கு வந்து எக்ஸாம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து ஒரு கம்பிலேஷன் வாங்கி படித்தாலும் சரி, எது படித்தாலும் இந்த மாதிரி அதில் போய் ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். புதுசாக எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட்டாக தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.